Hello friends, welcome back to Homely Mom Channel. Hello everybody, friends. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட wardrobe organization video தான் பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து இப்ப ரீசன்ட்டா அந்த வீடியோ கேட்டுட்டே இருக்கீங்க. சோ அவங்களுக்காக இந்த வீடியோ. நம்ம வீட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டோர் வச்ச மாதிரி wardrobeலாம் கிடையாது. ஓபன் ஷெல்ஃப் தான். அத நான் எப்படி எனக்கு தெரிஞ்ச வகையில நான் வந்து ஆர்கனைஸ்டா வச்சிருக்கேன். எப்படிலாம் வந்து துணி மடிச்சு வச்சிருக்கேன்ன்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மற்றபடி வேற இதில் எதுவும் பெருசாக இருக்க போகிறதில்ல. இதோட சேர்த்து நான் உங்களுக்கு வந்து நான் எப்படி துணி மடித்தேன் அப்படின்றதையும் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி கொடுக்குறேன். இப்போ டிஷர்ட் எப்படி மடித்து நான் வச்சுருக்கேன், இல்லைனா வந்து லெகின்ஸு, ஷாலு, டாப் இதெல்லாம் நான் எப்படி மடித்து வச்சேன்றதை நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக அதை வந்து இன்க்ளூட் பண்ணுறது வீடியோவாக. நீங்கள் பார்த்து மேபி நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் இப்படி தான் மடித்து வைப்பேன். நான் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னோடய ஷெல்ஃப் பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஓப்பன் ஷெல்ஃபாக தான் இருக்கும். நமக்கு டோர்லாம் கிடையாது. நான் மடித்து வச்சுட்டேன் ஆல்ரெடி, அதனால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு ஓவர் வியூ காமிச்சிட்றேன். டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கும். அது எதுக்காகன்னு நான் சொல்கிறேன். இது வந்து நமக்கு ஹால்லேருந்து லெஃப்ட் சைடில் வந்தால் நமக்கு பெட்ரூம் இருக்கும். பெட்ரூம் வந்த உடனே நமக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஷெல்ஃப் தான். ஸோ டாப்லேருந்து பார்த்துட்டு வரலாம். முதல்ல நான் வந்து பார்த்திங்கன்னா அயன் பாக்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து என்னுடைய ஹேண்ட்பேக் வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். நான் ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன், எந்த அளவுக்கு என்னுடைய கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அடுத்தது லாஸ்ட்டாக ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டும் அப்புறம் வந்து பில்லோ கவர் அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா அது வந்து ரேராக எடுப்பேன், ஒரு நாலு நாள் கொடுத்துரு அப்படி எடு பண்ணுறதுனால மேலே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அஷத்தப்பாவோட ஷெல்ஃப் இருக்கும். இது வந்து டிஷர்ட்டு, லுங்கி, துண்டு, இந்த ஸ்போர்ட்ஸ் பேண்ட் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குள்ள லோயர்லாம் அதெல்லாம் வைக்கிறதுக்காக டெய்லி யூஸ் போடுற மாதிரியான திங்ஸ் துணி வந்து இங்கே வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டெய்லி யூஸ்க்கான சாரீ வச்சுருக்கேன். எனக்கு டாப் கலெக்ஷன்ஸை விட சாரீ தான் என்கிட்ட அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் சாரீ மோஸ்ட்டாக வியர் பண்ணுறது வழக்கன்றதுனால நான் வந்து சாரீ அதிகமாக வச்சுருப்பேன். மோஸ்ட்டாக வந்து லைட் வெயிட் சாரீ தான் நான் அதிகமாக வச்சுருப்பேன். அப்படியே அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா என்னுடைய டாப்பு, லெகின், நைட்டி, ஷால் இதெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வந்து அஷத்தப்பா ஆஃபீஸ் போகிறதுக்காகவோ இல்லைனா வந்து வெளியில் எங்கன்னா போகிறாங்க இல்லை கோவிலுக்கு இந்த மாதிரி எங்கனா நாங்கள் எல்லாம் வெளியில் போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் போட்டிருக்கிறதுக்கான ட்ரெஸ் வச்சுருக்கேன். பேண்ட்டு ஒரு பக்கம் வந்து ஷர்ட் வச்சுருக்கேன். அந்த பேண்ட்டு சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஷர்ட் இருக்கும். அது இடம் பத்தலை அப்படின்றதுனால அந்த பக்கம் தூக்கி மடித்து வச்சுட்டேன். அடுத்தது என்னோடய சைடு வரலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு கார்னரில் டாப்பு முதல்ல இருக்கும், லாஸ்ட்டாக வந்து நைட்டி இருக்கும். அடுத்து அந்த நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லெகின்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அதுவும் நான் எந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன்றதெல்லாம் லாஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ கிளிப்ஸாக வரும். அதுக்கப்புறம் அந்த கார்னரில் குட்டியாக ஒரு கேப் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் வந்து ஷால்லாம் வந்து நான் இந்த மாதிரி சுருட்டி நான் வந்து வச்சுருக்கேன். இது வந்து ஈஸியாக இருக்கும். நான் எனக்கு இடமும் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கிறதுனால காம்பாக்டாக இருக்குது. நான் இப்படியே மடித்து வச்சுருக்கேன். எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ நான் அந்த மாதிரி தான் மடித்து வச்சுருக்கேன். நீங்களும் இப்படி தான் மடித்து வைக்கணும் அப்படிலாம் எதுவுமே நான் சொல்லலை. நம்மளுடைய வார்ட்ரோப் இப்படி தான் இருக்குன்றதை உன்னை நான் ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அப்புறம் லாஸ்ட்டாக கீழ் ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் துணி மடித்து வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு நாலு பேக் இருக்கும். அதெல்லாம் என்னென்னு நான் சொல்கிறேன் அப்புறமா. முதல்ல இந்த மடித்து வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாரீக்கான இன்ஸ்கர்ட் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு குட்டி டைரி வச்சுருக்கேன். நான் பெட்ரூமில் தான் எப்போயாவது உட்காந்து அந்த மாதிரி ஏதாவது அந்த அக்கௌண்ட்ஸ் பார்க்குறது இல்லைனா யூடியூபுக்கு ஏதாவது ரெடி பண்ணுறதுக்காக எழுதுறதுன்னு வச்சுருப்பேன். அதனால் டைரி அங்கேயே கண்ணுக்கு எதிரே வச்சுட்டேன். ஸோ அடுத்து இப்போ ஃபஸ்ட்டு கட்டப்பையில் என்ன இருக்குன்னா என்னுடைய இன்னர்ஸ் எல்லாம் இருக்குது. ரெண்டாவது கட்டப்பையில் என்னுடைய ப்ளவுஸ் இருக்குது. நம்ம டெய்லி வியர் பண்ணுற மாதிரி ப்ளவுஸ் வச்சுருக்கேன். அதெல்லாம் ஒரு கலெக்ஷன்ஸாக போட்டு இந்த மாதிரி கட்டப்பையில் போட்டு மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து மூணாவது வந்து பார்த்திங்கன்னா அஷித் குட்டியோட ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், டெய்லி வியர் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அதை இந்த மாதிரி நம்ம இப்படி மூடி வைக்கிறதுனால நமக்கு டஸ்ட்டும் படாது. நான் வந்து இந்த பேஸ்கெட்லாம் யூஸ் பண்ணுறதில்லை. இப்படி தான் அம்மா வீட்லேயும் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே எனக்கு பழக்கமாக இங்கே இப்படி வருது. இப்போ ஃபைனலாக லாஸ்ட் பையில் பார்த்திங்கன்னா அஷித் குட்டியோட பனியன், இன்னர்ஸ் அதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி அஷத்தப்பாவோடதும் இருக்கும். அவ்வளோதான். நான் இப்படி தான் ஸ்டோர் பண்ணுறேன். நான் பேஸ்கெட்லாம் வச்சு எனக்கு ஸ்டோர் பண்ணி பழக்கம் இல்லை. மேபி வந்து ஆர்கனைஸாக வச்சுக்கணும் அப்படின்னா நான் அந்தமாதிரி பண்ணலாம். பட் எனக்கு டைம் அந்தளவுக்கு இல்லை. இந்த பையன் வந்து ஆல்ரெடி கழிச்சு கழிச்சு போட்டுருவான். அதனாலே நான் வந்து சரி இதிலே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருவேன். அப்புறம் வந்து என்னுடைய பேக் பார்க்கலாம். இந்த குட்டி பேக் கருப்பாக பார்த்தீங்களே அது வந்து அஷத்தப்பா நான் கன்சீவாக இருக்கும்போது வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் இந்த பிங்க்கு பேக் வந்து அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. தம்பி பிறந்ததுக்கப்புறம் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ப்ரௌன் கலர் பேக்கு, அதுவுமே எனக்கு அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க. இந்த மாசி மகம் வந்தது இல்லையா ரீசெண்டாக, அப்போ போயிட்டு அம்மா எனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இதில் எதுவுமே நான் வாங்கினது கிடையாது. எனக்கு வந்து ஹஸ்பண்டும் அம்மாவும் வாங்கி கொடுத்தது தான் வச்சுருக்கேன். அதை தான் நான் தூக்கி இது மேலே வச்சுருவேன். அந்த கேப் வந்து கரெக்டாக ஃபில் ஆகிடுச்சு. என்கிட்ட இருக்கிற ஹேண்ட்பேக்கும் அவ்வளோ தான். ஓவராலாக நம்மளுடைய இந்த ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நான் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் எப்படிலாம் துணி மடித்து இந்த மாதிரி வச்சேன் அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கலாம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் இந்த மாதிரி துணி மடித்து
ஓரளவுக்கு ஆர்கனைஸாக வச்சுருக்கேன்னு நான் நம்புகிறேன். நான் இப்படி தான் வந்து எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் மடித்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது இப்போ நான் வந்து ஒன் பை ஒன்னாக நான் எப்படி துணி மடிச்சன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல சாரீ பார்த்துடலாம். நான் வந்து ரொம்ப இந்த வீட்டுக்கு கட்டுற சாரின்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப லைட் வெயிட்டாக தான் வாங்குவேன். அப்போ தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், வேலை செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஹெவியாகவோ இல்லை பார்டர் வச்ச மாதிரி சாரீலாம் போட்டுட்டு இருந்தேனாக்கா அந்தளவுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால தான் நான் இந்த மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டாக வாங்குறது. ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மூணு மடிப்பாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இந்த மாதிரி மறுபடியும் டபுள் ஃபோல்டு பண்ணிட்டுனாக்கா என்னுடைய சாரீ மடிப்பு வந்து முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஈஸி தான், எல்லாரும் மடிக்கிறது தான் நானும் மடிச்சு வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லுங்கி எப்படி வந்து நான் மடிச்சு வச்சேன்றது சொல்கிறேன். லுங்கி டிஷர்ட்டு நிறைய வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒன் பை ஒன்னாக. ஸோ இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து அடிக்க வச்சுட்டா நமக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து லுங்கி, இதை நான் வந்து முதல்ல டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அதை நான் இந்த மாதிரி மடிச்சுட்டு மறுபடியும் டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் மறுபடியும் இதை வந்து இன்னொரு ஃபோல்டு பண்ணிட்டா நமக்கு வந்து லுங்கி வந்து மடித்து வச்சாச்சு. இதே மாதிரி எல்லா லுங்கியும் மடித்து வச்சுட்டாக்கா நமக்கு பார்க்குறதுக்கு ஈவனாக நீட்டாக இருக்கும். அடுத்தது டவல் பார்க்கலாம். டவல் அப்புறம் வந்து நீங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணுற துண்டு எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ரெண்டாக மடிக்காமல் இந்த மாதிரி நம்ம சாரீக்கு மடித்தோம் இல்லையா மூணு மடிப்பாக, அதே மாதிரி மூணு மடிப்பாக மடிச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சுட்டு இது பாட்டம் போர்ஷன் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிவிடுவேன். அதை நான் எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் கீழே வச்சு காமிக்கிறேன், அப்போ தான் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும், நின்றுட்டு பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலே இருக்கிற டாப் போர்ஷன் இந்த மாதிரி மடிச்சிட்டேன். அடுத்து இந்த பாட்டம் போர்ஷன் இருக்கு இல்லையா அதை இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி மேலே ஒரு ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லையா அதுக்குள்ளே நான் இதை வந்து இன்சர்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நம்மளுடைய டவல் வந்து இந்த மாதிரி தான் நான் எப்பயுமே மடித்து வைப்பேன். முக்கியமாக அசுத்தப்பா ரேக்கில் இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி கலையக்கூடாதுன்னு தான் மடித்து வைப்பேன். ஏன்னா அவர் தான் ஒன்று எடுக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் கலைச்சி வச்சுருவார். அதனால் இந்த மாதிரி எடுத்தால் அவர் கலைச்சி வைக்க மாட்டார். அப்படியே கலைச்சிருந்தாலும் நான் கரெக்டாக மறுபடியும் எடுத்து ஈவனாக அடிக்க வச்சுட்டா நமக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அடுத்தது டிஷர்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து முதல்ல அப்படி உட்காந்து மடிக்கிறதா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மடிச்சுட்டு இதையும் நம்ம வந்து டவல் மடித்தோம் இல்லையா அதே மாதிரியே கூட மடிக்கலாம். அப்படி இல்லை இந்த மாதிரி சிம்பிளாக வந்து டக்குன்னு வந்து மடிச்சிடலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஈவனாக நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வந்து மடித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பட் கலையக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இன்னொரு மெத்தடு இருக்குது. அதாவது நம்ம இந்த பாட்டம் போர்ஷன் இருக்குது இல்லையா அதுக்குள்ளே நம்ம இந்த நம்ம வந்து டாப் போர்ஷனுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ இதை மடக்கிட்டு இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தான் நம்ம வந்து பாட்டம் போர்ஷன் எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுவுமே வந்து கலையாமல் இருக்கும். என்னோடய சைடு இந்த மாதிரி பார்த்து பார்த்து பண்ணுறது வந்து அஷிதப்பா சைடு தான் நான் வந்து பார்த்து பார்த்து மடித்து வைப்பேன். ஏன்னா அவர் தான் கழிச்சு போட்டுருவார், எனக்கு டபுள் வேலை வச்சுருவாங்க. அதனால் இந்த மாதிரி மடித்து வச்சுருவேன். இப்போ பார்க்கும்போது நீட்டாக இருக்குது பார்த்திங்களா. இதை நீங்கள் ட்ராவல் டைமில் கூட இந்த மாதிரி மடித்து வச்சுக்கலாம் உங்கள் பேக்கில். அடுத்தது அஷிதப்பாவோட ஸ்போர்ட்ஸ் லோயர் இருக்குல்ல அதையும் நான் இதை மாதிரி தான் மடித்து வைப்பேன். இப்போ நம்ம துண்டு டிஷர்ட்லாம் மடித்து வச்சு சொல்லி அதே மாதிரி கலையாமல் மடித்து வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி முதல்ல டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு பாட்டம்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த இடுப்பு கிட்ட அந்த எலாஸ்டிக் மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னா இந்த பாட்டம் போர்ஷன் எடுத்து உள்ளே விட்டுட்டு நம்ம வந்து ஈவன் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், இதுவும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அப்படியே ஒன் பை ஒன்னாக நம்ம அடிக்கிடலாம். அவர் இதை எடுக்கும்போது கீழே இருக்கிறது கலைஞ்சிடுச்சுன்னா அதை மறுபடியும் நம்ம எடுத்து வச்சு அழகாக நீட்டாக வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது என்னுடைய டாப் பார்க்கலாம். இந்த துணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷ்ரிங்காக இருக்குது. இது வந்து எப்பயா நான் போட போகிறேன் அப்படின்னா நான் அயன் பண்ணி தான் போட்டுப்பேன். ஸோ அதனால் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க, ஏன் இவ்வளோ கொச கொசன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதை துவைக்கும் போதே இந்த மாதிரி இந்த கிளாத் மெட்டீரியல் வந்து அப்படி தான் இருக்கும் போல் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ரெண்டாக மடிச்சிட்டேன், கையும் வந்து மேலே மடித்து வச்சுட்டேன். இந்த இடுப்பு சைஸுக்கே நான் வந்து பாட்டமையும் நான் வந்து மடித்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம எப்பயும் போல் அப்படியே கீழேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து வச்சுக்க வேண்டியது தான். அவ்வளோதான், நான் ரொம்ப வந்து அந்த டிஷர்ட்டு அந்த துண்டுலாம் மடித்தேன் இல்லையா அந்த மாதிரி மடித்து வைக்க மாட்டேன். ரொம்ப சிம்பிளாகவே மடித்து வச்சுருவேன். எனக்கு இதுவே வந்து கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கும். நான் எடுக்கும்போது கரெக்டாக பர்ஃபெக்டாக எடுப்பேன், அதனால் வந்து அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து பண்ண மாட்டேன். இதுவே எனக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நான் டாப் வந்து இப்படி தான் மடித்து வைப்பேன். இதுக்கு மேலே நம்ம ஒன் பை ஒன்னாக அடிக்க வச்சா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அடுத்தது என்னுடைய இன்ஸ்கர்ட், இந்த சாரிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இன்ஸ்கர்ட் வந்து எப்படி மடிப்பேன்னா முதல்லமே டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூணு மடிப்பாக மடிச்சிடுவேன் இந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி மடிச்சுட்டு இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம மூணு மடிப்பாக நான் வந்து மடித்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நான் இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்ஸ்கர்ட்டும் நான் இப்படி தான் மடித்து வைப்பேன். எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நான் வந்து மடித்து வைக்க பார்ப்பேன். ஏன்னா அதுதான் எனக்கு வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
அடுத்தது லெகின். லெகின் வந்து நம்ம இந்த அஷத்தை போட ஸ்போர்ட்ஸ் லோயர் வந்து நம்ம மடித்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். கொஞ்சம் இது கலைஞ்சிரும் அப்படின்றதுனால நான் அந்த மாதிரி மெத்தடில் தான் நான் வந்து இதையும் நான் வந்து மடித்து வைப்பேன். கொஞ்சமாக அந்த இடுப்பு சைஸுக்கே நான் வந்து இது மாதிரி கொஞ்சம் நீட்டாக மடித்து எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பாட்டமில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து எடுத்துகிட்டு அந்த எலாஸ்டிக் இருக்கு இல்லையா அந்த இடத்துல நான் வந்து இன்சர்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இதனால் நமக்கு வந்து கலையாமல் இருக்கும், பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். அவ்வளோதான் சிம்பிள், லெகினும் அடித்து முடித்தாச்சு. நீங்கள் கலையாமல் வச்சுப்பீங்க, பார்த்து எடுப்பீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் தம்பி இருக்கான், இந்த மாதிரி குழந்தை இருக்குது, இல்லை இந்த மாதிரி அஷத்தப்பா மாதிரி ஆள்லாம் வந்து கலைச்சி விட்டுருவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கரெக்டாக கொஞ்சம் அழகாக செக்யூராக இந்த மாதிரி மடித்து வைக்கிறது தான் நல்லது. அப்போ தான் பார்க்குறதுக்கு நமக்கு நீட்டாக இருக்கும், டபுள் வேலையும் இருக்காது. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஷால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் போல் நீங்கள் எப்படி மடிப்பீங்களோ அதேமாதிரி மடிச்சுக்கோங்க. ஃபைனலாக நான் என்ன பண்ணுவேன்றதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்தளவுக்கு நான் மடிச்சுட்டு அப்படியே அடியிலேருந்து நான் நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து சுருட்டிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக சுருட்டிட்டு அந்த லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஓப்பன், அந்த ஓப்பனை தூக்கி நான் இந்த மாதிரி மடிச்சிருவேன். இதனால் எனக்கு வந்து கலையாமல் அப்படியே இருக்கும், இடமும் வந்து நல்லா காம்பாக்டாக இருக்கும். அவ்வளோதான், இதை நான் வந்து அப்படியே வந்து ஷெல்ஃபில் வச்சுருவேன். ஒன் பை ஒன்னாக வந்து ஷால் வந்து வச்சுட்டேன். அப்படி தான் இருந்துச்சு, நீங்கள் ஷெல்ஃபில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.